ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான 10 ஹேர் கேர் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, நம்மளோட தோற்றத்துக்கும் முகத்துக்கும் அழகு சேர்க்கக்கூடியது நம்மளுடைய ஹேர் தான். அப்படிப்பட்ட ஹேரை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பத்தினதான் இந்த 10 டிப்ஸும். என்னோட ஹேர் வந்து நல்ல கேர்லி ஹேர். என் கூட படிச்ச ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பவும் கேக்குறாங்க, உன்னோட ஹேர் அப்ப ஸ்கூல் படிக்கிற போது எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு, உன் ஹேருக்கு நீ என்ன ஃபாலோ பண்ற அதை எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. சோ நான் என்னெல்லாம் ஹேருக்கு ஃபாலோ பண்றேனோ அதை இன்னைக்கு உங்க கூட ஒரு 10 டிப்ஸா வந்து மேக் பண்ணிருக்கேன். அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். டிப் நம்பர் 1, நம்ம என்னதான் காஸ்ட்லியான ஹேர் பேக், ஹேர் மசாஜ் ஆயில் இது எல்லாத்தையும் வாங்கி போட்டாலுமே நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டேக். நம்ம என்ன ஃபுட்டு வந்து சத்தான ஃபுட் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம ஹேருக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டான வேளையில கரெக்டா வந்து புரோட்டீன் சத்து நிறைஞ்ச சாப்பாட்டை எடுத்துக்கிட்டாலே வந்து நமக்கு ஹேர் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். டிப் நம்பர் 2, ஹேர் ஆயில் மசாஜ். வீக்லி 3 டேஸ் ஆகுது ஹேருக்கு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஹேர் பாத் எடுத்துக்கோங்க. நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல பாதி அளவு வந்து நம்ம ஹேருக்கு தான் போகுது. சோ இந்த ஹேர் ஃபால் பிரச்சனையும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஸ்ட்ரெஸ்னாலதான் வந்து ஹேர் ஃபால் வந்து நிறைய பேருக்கு அதிகமா ஆகுறதே. நீங்க ஹேருக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஹேர் மசாஜ் தான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஹேர் வந்து நல்லா உங்களோட ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அந்த ஆயில் வச்சு நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. அந்த ஸ்கேல்ப்ல நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் பாத் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும், ஹேர் ஃபால் ஆகுறது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். நான் என்னோட ஹேருக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவேன். சோ உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆயில் எடுத்துக்கோங்க. சோ என்னோட ஹேர் லென்த்துக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டா இருக்கும். சோ பத்தலனா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அது வந்து லைட்டா ஆயில்ல ஹீட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கால்ப் ஹேர் எல்லா இடத்துக்குமே நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அது மசாஜ் பண்ணுவேன். சோ மசாஜ் பண்ணிட்டு லைட்டா வந்து ஹேரை லூஸா டைப் பண்ணிட்டு நம்ம வந்து தூங்கிடணும். சோ மார்னிங் எழுந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹேருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் ஆகுறதும் குறையும். டிப் நம்பர் 3, ஸ்பிளிட் எண்ட்ஸ். ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்து உங்க ஹேர்ல எங்கெல்லாம் இருக்கோ உடனே வந்து அதை நீங்க கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிட்டே வந்து உங்களோட ஸ்கேல்ப் வரைக்கும் வந்துடும். அது வந்து உங்களால அப்புறம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ எப்பவுமே வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஹேரோட நுனியில தான் ஸ்டார்ட் ஆகும். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி சுருட்டுனீங்க அப்படின்னா அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் மட்டும் இந்த பக்கம் தனியே அப்படியே தெரியும். அதை மட்டும் சிசர்ஸ் வச்சு லைட்டா கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க ஆயில் அப்ளை பண்ணும் போது இந்த ஹேருக்கு அடியில கீழேயும் வந்து நல்ல ஆயில் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணாம விட்டுட்டாலும் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். சோ எப்பவுமே ஹேர்ல ஸ்பிளிட் எண்ட்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. 4, உங்களோட ஹேரை வந்து டெய்லியும் ஒரு 2 நேரமாவது கோம் பண்ணிடணும். சோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கோம் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே விட்டுடுவாங்க, மறுநாள் காலையில எழுந்திரிச்சுதான் திரும்பவும் அவங்க வந்து கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஹேர் வந்து உங்களுக்கு சிக்காகி நிறைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரத்துக்கும் வந்து ஹேரை நல்லா சிக்கு இல்லாம சிக்கொடைச்சு கோம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 5, ஹேர் மாஸ்க். எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் உங்க ஹேருக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ஹேர் பேக் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட ஹேர் வந்து எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். ஹேர் வந்து கர்லி ஹேர் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து கோகனட் மில்க் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வந்து சூட் ஆகும். சோ கர்லி ஹேருக்கு கோகனட் மில்க் வந்து ரொம்பவே சூட்டா இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருக்கும், சிக்கு இல்லாம இருக்கும். எப்பவுமே வந்து கர்லி ஹேருக்கு வந்து சிக்கு உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சிக்கு இல்லாம பாத்துக்கணும் வேற. சோ அப்பதான் வந்து ஹேர் ஃபால் ஆகுறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்காவை மிக்சியில வந்து அரைச்சு அந்த பால் மட்டும் தனியா எடுத்துருங்க. சோ அதைதான் ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்புறமா வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கணும். இந்த கோகனட் மில்க் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேர் வந்து கிளீனா இருக்கணும், ஆயில் எதுவும் இருக்க கூடாது. சோ ட்ரையா இருக்க ஹேர்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். எந்த மாஸ்கா இருந்தாலுமே வந்து ட்ரையா இருக்க ஹேர்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். இங்க கோத்தகிரி கிளைமேட்க்கு வந்து நான் கோகனட் ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்குவேன். மத்தபடி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்க வெயில் சீசன் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அங்க வந்து கத்தாலையும் வெந்தயத்தையும் ஊற வச்சு அரைச்சு அதுக்கப்புறமா ஹேர் பேக் போட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். சோ இதே மாதிரி நீங்களும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்க ஹேருக்கு சூட் ஆகுற மாதிரி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. அப்பதான் ஹேர் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும் எப்பவுமே. டிப் நம்பர் 6, ஹேர் க்ரோத்.
நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை இதுதான், நம்மளுக்கும் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியா நீளமா வளரணும் அப்படின்னு நினைப்போம். சோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் நான் சொல்றேன். வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு பொருள், சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில நல்லா ஃபைனா அரைச்சு அதை வடிகட்டி வெங்காய ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜூஸ்ல வந்து கொஞ்சம் அலோவேரா ஜெல், கோகனட் ஆயில் மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு தலையில உங்களோட ஸ்கேல்ப்ல ஒரு காட்டன் வச்சு நல்லா வந்து ஸ்கேல்போட எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 20 to 30 minutes கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப நேரம் வச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்ல. இப்படியே வந்து நீங்க 2 to 3 months வந்து இந்த ஆனியன் ஜூஸ ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். ஹேர் ஃபால் அதிகமா இருக்கிறவங்களும் இந்த ஆனியன் ஜூஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து சுத்தமா உங்களுக்கு குறையும் கண்டிப்பா. ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து முடி வளர்ச்சியை வந்து தூண்டும். அதே மாதிரி இந்த முன்னாடி நெத்தியில வந்து நிறைய பேருக்கு வந்து சொட்டை வந்து ஏறிட்டே போகும். சோ அவங்க எல்லாம் கூட இந்த சின்ன வெங்காயத்தை டைரக்டா கூட வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 months இப்படியே ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல முடி வந்து வளர்ச்சி அதிகமாகும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நான் வந்து எப்பவுமே இந்த ஆனியன் ஜூஸ் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. டிப் நம்பர் 7, கண்டிஷனர். எப்பவுமே நீங்க ஹேர் வாஷ் பண்ணும் போது கடைசியா உங்க ஹேருக்கு நீங்க கண்டிஷனர் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்களோட ஹேர் வந்து உடஞ்சி விழுவும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், சிக்கல் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி நீங்க கண்டிஷனர் அப்ளை பண்ணும் போது ஹேரோட ஸ்கேல்ப்ல படாம இங்க இருந்துதான் நீங்க வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்ல பட்டது அப்படின்னா அதுவும் வந்து ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். கடையில எல்லாம் காசு கொடுத்து கண்டிஷனர் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்லயே ஹோம் மேடா உங்களோட அரிசி ஊற வச்ச தண்ணி அப்படி இல்லைன்னா சாதம் வடிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க கண்டிஷனரா யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் அந்த சாதம் வடிச்ச தண்ணி எல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஷாம்பு போட்டு ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கடைசியா நீங்க ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க கடையில வாங்குற கண்டிஷனரா இருந்தது அப்படின்னா இங்க இருந்துதான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரைஸ் வாட்டர் அப்படின்னா நீங்க ஸ்கேல்ப்பு ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே கண்டிஷனர் ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes கழிச்சுதான் நீங்க வாஷ் பண்ணணும். சோ ஹேர்ல வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் பாடி எல்லாத்துக்கும் சோப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா டைமிங் கரெக்டா இருக்கும். நம்பர் 9, டேண்ட்ரஃப். ஹேர்ல எப்பவுமே டேண்ட்ரஃப் இல்லாம பாத்துக்கோங்க. டேண்ட்ரஃப் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்து ஹேர்ல எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிரும். ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிரும். வேரோட முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும். சோ ஹேர் ஃபால் ஆகுறது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்ணும் போது தலைக்கு நல்லா வந்து தண்ணி வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அவசரத்துல குளிச்சுட்டு நீங்க ஹேரை கரெக்டா வாஷ் பண்ணாம வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த சோப்பு வந்து உங்களோட ஹேர்ல வந்து அப்படியே படிஞ்சு உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்க எப்பவுமே ஹேர் பாத் வந்து வீக்லி 3 days or 4 days ஆக எடுக்கணும். உங்களோட தலையில எப்பவுமே வந்து அந்த ஆயில் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அது டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஆயிலே அப்ளை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்கு. இப்ப எங்கேயாவது நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா டைரக்ட் சன்லைட்ல போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த டைம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதுவே வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துடும். சோ அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டா வெளியே போகணும் அப்படின்னா உங்களோட துப்பட்டா இல்ல ஷால் வச்சு ஹேரை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போங்க. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அந்த வெயில்ல இருந்து உங்களை. அப்போ இந்த ஸ்கல்ப் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகுறது கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி நீங்க டைரக்டா ஷாம்புவை தலையில அப்படியே போடக்கூடாது. சோ அப்படியே போட்டீங்க அப்படின்னாலும் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே போய் தலையில வந்து அங்கங்க அப்படியே நின்று அதுவும் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபால் அதிகமா ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மக்ல தேவையான அளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்க ஹேர் லென்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வாட்டர் எடுத்துக்கோங்க. சோ ஷாம்பு வாட்டர் ரெண்டையுமே நல்லா டைலூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வரது குறையும், ஹேர் ஃபாலும் குறையும். டிப் நம்பர் 8, ஹேர் சீரம். எப்பவுமே நீங்க ஹேர் பாத் எடுத்துட்டு வெளியில வந்த உடனே ஹேர் ஈரமா இருக்கும் போதே
நீங்க ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. சோ சீரம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹேர்ல இருக்கக்கூடிய ஸ்பிளிட் எண்ட்ஸ கண்ட்ரோல் பண்ணுது, ஹேர் நல்லா ஸ்மூதாவும் சிக்கு இல்லாம நல்லா சாஃப்டா வச்சுக்கும். ஹேர் சீரம் ஒரு 100 ருபீஸ் குள்ளதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஹோம்மேடா கூட ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஹேர் சீரம் வந்து எப்படி ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி நீங்க ஹேர் சீரம் அப்ளை பண்ணும் போது ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணக்கூடாது, உங்களோட ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ணா போதும். டிப் நம்பர் 9, ஷாம்பு. நிறைய பேர் வந்து ஷாம்பு வந்து ரொம்ப அதிகமா காஸ்ட்லியா நம்ம வாங்கி யூஸ் பண்றோம், இந்த ஷாம்பு வாங்கினா நம்ம ஹேர் வளருமா, அந்த ஷாம்பு வாங்கினா நல்லா அடர்த்தியா வளருமா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஷாம்பு எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் வந்து வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஷாம்பு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஹேர்ல இருக்கிற ஆயில், அழுக்கு இதெல்லாம் போறதுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்றோம். மத்தபடி ஹேர் வளரணும்ன்றதுக்காகவோ இல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்றதுக்காகவோ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணவே கிடையாது. அதனால கெமிக்கல்ஸ் கம்மியா இருக்கிற ஷாம்புவை வாங்கி யூஸ் பண்ணா நல்லது. டிப் நம்பர் 10, ஹோம்மேட் ஆயில். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. எங்க வீட்டுல என்னோட அம்மா வந்து மருதாணி, செம்பருத்தி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு அதை தேங்காய் எண்ணெயில கொதிக்க விட்டு ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த ஆயில் தான் நாங்க எல்லாருமே தேய்ச்சிட்டு வருவோம். சோ அது வந்து அந்த மாதிரி நீங்க போகும்போது உங்களோட ஹேர் வந்து லைஃப் லாங் ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா உங்களுக்கு அந்த ஹோம்மேட் ஆயில் வந்து ஊருக்கு போற அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நாள் நான் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஹேர் கேர் டிப்ஸ்ல 10 டிப்ஸும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். சோ நான் வந்து எப்பவுமே இந்த மெத்தட்ல தான் என்னோட ஹேரை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சோ அதனாலதான் என்னோட ஹேர் வந்து இப்பவும் வந்து நல்லா அடர்த்தியா வந்து இருக்கு. எப்பவுமே உங்களோட ஹேருக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அப்போ வேணா கொஞ்ச நாளைக்கு வந்து ஹேர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பட் லைஃப் லாங் உங்களோட ஹேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் எப்பவுமே ஹெல்த்தியா க்ரோத் அதிகமா இருக்கும் உங்களோட ஹேருக்கு. அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ இன்னைக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். இதே மாதிரியே இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.